மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமைத் தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் பணிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜீவ். இந்தியாவின் 17வது மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தற்போது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து தலைநகர் டெல்லியில் தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா தலைமையில் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டமானது தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினமும் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் அனைத்து மாநிலம் இருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் நேரடியாக அதிகாரிகளுக்கு இது போன்ற விஷயங்கள் இந்த தேர்தலின் போது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக அனைவருக்கும் எடுத்துரைப்பார் என்று தெரிகின்றது. அதே போல தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து தேர்தல் அந்த விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது போன்ற விதிமுறைகள் அனைத்து தொகுதிகளிலும் கடைபிடிக்கப்படுகின்றதா, அதை அதிகாரிகள் நன்றாக கவனிக்கின்றார்களா, இது போன்ற விஷயங்களும் நேரடியாக அவர் கேட்டு பெறுவார். அதே போல அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனும் நேரடியாகவோ அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது முன்வைக்கப்படும். குறிப்பாக அதிகாரிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும், இது போன்ற விஷயங்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெறும். தமிழகத்தின் சார்பாக சுமார் 50 தேர்தல் பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டு அவர்களுக்கான ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து நியூஸ் ஜெயச்சிலைகளுக்காக ஒளிப்பதிவாளர் சன்னி மகேஸ்வரியுடன் ராஜீவ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜெய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.